இன்னும் நிறைய நாட்கள் இருக்கிறது என்று நம்பிக்கொண்டிருந்தவர்களுக்கு அது இல்லை என்பது அறிவிப்பின் மூலம் நிறுவனமாகி இருக்கிறது இன்னும் முப்பத்தி ஆறு நாட்களே இருக்கிறது அதன் முன்பாக நாங்கள் நல்ல வேலையாக ஆயத்தமாக இருந்ததனால் அடுத்த கட்ட வேலைகளுக்கு இறங்கி கொண்டிருக்கிறோம் இங்கே முக்கியமாக நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய இரு நபர்கள் இருக்கிறார்கள் மற்றவர்கள் மேடையில் அமர்ந்திருப்பவர்கள் உங்களுக்கு ஏற்கனவே அறிமுகமானவர்கள் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் சந்திப்பின் முக்கிய காரணங்களில் ஒன்று நாங்கள் இந்த தேர்தலுக்கு எவ்வளவு தயாராக இருக்கிறோம் என்பதை சந்தோஷமாக உங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்கும் இங்கே எங்கள் கட்சியில் இணைந்து பலம் சேர்க்க வந்திருக்கும் நண்பர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்கும் ஆகும் இருவருமே உங்களுக்கு பரிச்சயமானவர்கள்தான் எனினும் இந்த புதிய உறவை உங்களுக்கு சொல்லி காட்டுக்கொள்வதில் எங்களுக்கு பெருமை மூத்த அரசியலாளர் திரு பழ கருப்பையா அவர்கள் மக்கள் நீதி மையத்தில் இணைகிறார் மக்கள் நீதி மையத்தின் சார்பாக வெற்றி வேட்பாளராக போட்டியிடவும் அவர் சம்மதித்திருக்கிறார் அவரை பற்றிய ஒரு சிறு குறிப்பு வயது எண்ணிக்கையை குறிப்பிட வேண்டிய அவசியமில்லை என்றார் அவர் வயதை குறிப்பிட வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது கட்சி தலைவனாக இந்த அனுபவம் மிக்க இளைஞர் தமிழாய்ந்த தமிழர் காமரா காமராஜர் அவர்களின் இளவல் கள்ளுக்கடை மறியலுக்காக சிறைக்கு சென்றவர் காரைக்குடி குடிநீர் பிரச்சினைக்காக பத்தொம்போது நாட்கள் பட்டினி இழந்து போராடிவர் துணிவான அரசியல் கருத்துக்களாக இவர் மட்டுமல்ல இவரது மனைவியாரும் தாக்கப்பட்டுள்ளார் அரை நூற்றாண்டுகால அரசியலில் அரை பைசா கூட ஊழல் செய்து சேர்க்காதவர் சூட்கேஸ் ஸ்வீட் பாக்ஸுகளுக்காக அல்லாது கொள்கை முரண்பாட்டால் ஊழல்வாதிகளை உதறி தள்ளியவர் இன்று எம்மை ஏற்றுக்கொண்டு எங்களது நேர்மையை ஏற்றுக்கொண்டு மக்கள் நீதி மையத்தில் இணைந்திருக்கிறார் நேர்மையாளர்களின் கூடாரத்திற்கு அவரை நெஞ்சாரத் தழுவி வரவேற்கிறேன் மக்கள் நீதி மையத்தின் சங்கநாதமாக அவர் முழங்குவார் வெற்றி வேட்பாளராக தேர்தலில் போட்டியிடவும் இருக்கிறார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து தொடர்ந்து மக்கள் நலனுக்காக குரல் கொடுத்து வரும் சட்ட பஞ்சாயத்து இயக்கம் இம்முறை மக்கள் நீதி மையத்துடன் இணைந்து தேர்தல் களம் காணும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இவர் புதியவர் அல்ல மக்கள் நீதி மையத்தின் முயற்சிகளில் அதுவும் கிராம பஞ்சாயத்து முயற்சிகளில் அவர்கள் எப் எத்துணை தூரம் எங்களுக்கு கூட இருந்து பக்கபலமாக இருந்து அவர்கள் முன் அனுபவத்தை எங்களுடன் பகிர்ந்து கொண்டு இங்கே எங்களுடன் ஏற்கனவே வேலை செய்து கொண்டிருப்பவர் அவர் வந்து எங்களுடன் இணைந்தது எங்களுக்கு ஆச்சரியமில்லை உங்களுக்கு செய்தி அவர் வ வருவார் என்பதை அவர் முதல் நாள் சந்திப்பிலேயே எங்களுக்கு தெரிந்து விட்டது ஆக மறுபடியும் நான் பழக்கருப்பையா அவர்களை பற்றி சொல்லும்போது சொன்ன அதே வார்த்தைகள் இவருக்கும் பொருந்தும் வெவ்வேறு அனுபவங்கள் ஆனால் கொள்கையும் அவர்கள் முனைப்பும் ஒன்றானது நல்லவர்கள் கூடாத்தர் கூடாரத்திற்கு அவரையும் வரவேற்கிறோம் அவர்களே அந்த மாதிரி கூடாரத்தில் இருந்து பழகியவர்கள் ஆக இங்கே புழங்குவதில் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இயங்குவார்கள் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மையத்தின் சார்பில் போட்டியிட ஏராளமான விருப்பமனுக்கள் குவிந்துள்ளன தகுதிசால் வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்க என்னுடைய தலைமையிலான வேட்பாளர் தேர்வுக்குழு வரும் மார்ச் ஒன்றாம் தேதி முதல் வேட்பாளர் நேர்காணலில் ஈடுபடும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் கீழ்காணும் உறுப்பினர்களை கொண்ட வேட்பாளர்கள் தேர்வு குழுவினை அறிவிக்கிறேன் தலைமையில் நான் நிர்வாக குழு உறுப்பினர்கள் திரு பழ அவர்கள் திரு பொன்ராஜ் அப்துல் கலாமின் ஆலோசராக இருந்த ஆலோசகராக இருந்தவர் திரு ஆர் ரங்கராஜன் ஐஏஎஸ் ம மக்கள் நீதி மையம் திரு செந்தில் ஆறுமுகம் சட்ட பஞ்சாயத்து இயக்கம் திரு சுரேஷ் ஐயர் தேர்தல் பிரச்சார வியூகம் அலுவலகம் நாளை நமதே வெற்றியும் நமதே முதல் கட்ட வேட்பாளர் பட்டியல் மார்ச் ஏழாம் தேதி அறிவிக்கப்படும் தேர்தல் தேதி முன்னரே அறிவிக்கப்பட்டு விட்டதால் திருவிழாவாக நாங்கள் நடத்த திட்டமிட்டிருந்த தேர்தல் மாநாடு வரும் முப்பத்தாறு நாட்களும் அன்றாட கொண்டாட்டமாக மாறுகிறது இன்றிலிருந்தே துவங்குகிறது நாளை நமதே என்பதற்கான எங்கள் கொண்டாட்டம் தேர்தல் திருவிழா மையம் கொண்ட புயல் சூறாவளியாக சுழற்றி அடிக்கப் போகிறது தலைவரின் எனது தேர்தல் பிரச்சார பயணம் தேதி அறிவிப்பு மூன்றாம் தேதி முதல் பிரச்சாரம் துவங்குகிறது என்பதே நன்றி இல்லை இப்போதைக்கு எங்கள் நாங்கள் பரிசீலித்து முடிவு செய்திருப்பது அதுதான் அது அவ்வாறாகவே இருக்கும் என்றுதான் நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் காம்ப்ரமைஸுக்கு பேர் போனவர்கள் அல்ல இருந்தாலும் தேவைப்படும் போது மட்டுமே நல்லவற்றிற்காக காம்ப்ரமைஸ் செய்து கொண்டிருக்கிறோமே தவிர எப்படி எப்படிங்க நீங்கள் நீங்கள் சொல்லுவது சரித்திரம் நாங்கள் சொல்லுவது மாற்றம் சரித்திரம் நிகழ்ந்து விட்டது மாற்றம் நிகழப்போகிறது பொறுமையாக இருந்து பாருங்கள் தமிழகத்தில் சில நாளா சக்கர நாற்காலின்னு ஒரு சர்ச்சரை ஓடுது தமிழகத்தில் அது என்னென்ன விளக்கு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் திமுக முன்னாள் கருணாநிதி நீங்கள் கிண்டல் பண்ணதாகவும் அவங்க வந்து கோவப்படுதா இல்லை அது யார் கோவப்பட்டால் அவங்களாம் வயதில் சிறியவராகவும் அனுபவத்தில் சிறியவராகலாம் அறிவில் சிறியவர்களாகவும் இருப்பார்கள் என்றே நம்புகிறேன் கலைஞர் அவர்கள் பால் எனக்கு இருந்த மரியாதை இன்று கலைஞர் உயிரோடு இருந்திருந்தால் நான் சொன்னதின் உள்ளர்த்தமும் அல்லது என்னுடைய அர்த்தம் என்ன என்பதையும் அவர் புரிந்து கொண்டிருப்பார் சார் வணக்கம் சக்கர நாற்காலியில் அவர் அமர்ந்து கொண்டிருந்தபோது போது அதை பிடித்து தள்ளி கொண்டு வந்த கூட்டத்தில் நானும் ஒருவன் ஆக வயோதிகத்தையும் சக்கர நாளை நாற்காலியும் கேலி செய்யும் ஒரு விதமாக நான் பேசும் வாய்ப்பே கிடையாது நான் என்னுடைய முதுமையை பற்றியும் நான் என்ன செய்வேன் செய்ய மாட்டேன் என்பதையும் கொண்டிருந்தேனே தவிர சக்கர நாற்காலி என்பது இங்கு இந்த அவையில் இருக்கும் யாருக்குமே ஏற்படக்கூடிய அவலநிலை அது வந்தாலும் நான் என்ன செய்வேன் என்பதைத்தான் நான் சொல்கிறேனே தவிர எனக்கு எங்கள் அரசியல் இதுவரை நிகழ்ந்த அரசியல் அதற்கு சான்று நாங்கள் நிகழ்த்தி காட்டிய அரசியலும் அதற்கு சான்று சார் வணக்கம் சரத்குமார் வந்து உங்களை சந்திச்சுட்டு போயிருக்காரு இப்போ அந்த இன்னும் வேறு எந்தெந்த கட்சிகள்லாம் வந்து உங்கள் தலைமையின் கீழே அமைய வாய்ப்பு இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள் அதில் வாய்ப்பு இருக்கிறது என்பது வந்து யூகம் நடந்து முடிந்தவின்னு சொல்வது செய்தி அதை அதை சொல்லத்தான் நான் ஆர்வலாக ஆவலாக ஆவலாக இருக்கிறேன் அதற்கான நிகழ்வுகள் மேகங்கள் சூழ்ந்து வருகின்றன விரைவில் நல் மழை பெய்யும் பார்ப்போம் இணைந்தவுடன் உங்களுக்கு சொல்லாமல் நான் செயல்படவே மாட்டேன் இல்லைங்க நாங்கள் இயன் புதிய கட்சி அதனால் நாங்கள் வெற்றியை நோக்கி நடைபெடும் அந்த வேகத்தில் இரு நடைபோடும் வேகத்தில் இருக்கிறோம் அதனால் நாங்கள் வரவேற்க தயாராக இருக்கும் ஒரு கட்சியாகத்தான் இருக்க முடியும் கதவுகள் திறந்திருக்கின்றன நான் சந்தித்து பேசியது என்னவென்பது ஏற்கனவே ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லிட்டேன் இல்லைங்க நான் தான் நண்பர்களாக பேசிக்கொண்டோம் ஆதரவு திரட்டும் தேதி அதான் மூன்றாம் தேதியிலேருந்து ஆரம்பிக்க போகிறேன் நான் இப்போ உங்கள் வீடு நாங்கள் போகிற வழியிலேருந்தால் கண்டிப்பாக நின்று உங்கள் கிட்டேயும் கேட்பேன் இல்லையேம்பா அறிவிப்பே செய்திருக்கிறார்கள் அணுகுவதற்கிட்டும் பத்திரிக்கையிலேயே அறிவித்திருக்கிறார்கள் அதெல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன இல்லை பேச்சும் வார்த்தையும் அது செயலில் முடியும் பொழுது தான் அது செயல்படத் துவங்கியது என்ற அர்த்தம் அது செயல்படும்போது கண்டிப்பாக உங்களுக்கு செய்தியாக வந்தது சார் சரி ஹோம் மேக்கர்ஸ்க்கு சேலரி கொடுக்கறதா சொல்கிறீங்கல்லையா ஹவு த ஹவு தட் இட் இட் வில் ஒர்க்ஸ் ஆ நான் சரிங்க சேலரி கொடுக்கணும் அவங்க பண்ணுற ஒர்க்குக்கு அப்படின்னு இல்லையா சொல்றீங்களா இட் ஒர்க் ஆன் கிரௌண்ட் இது வந்து விமனோட சொன்ன விஷயமா ஏன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாமே எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணுறப்ப தான் நிறையா இந்த மாதிரி பெண்களுக்கான விஷயங்கள் பேசுகிறாங்க நாங்கள் அதுக்கும் முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு முன்னாடி நாங்கள் இதை கண்டுபிடித்தவர்கள் அல்ல எங்களுக்கு முன்னாடி பெய்ஜிங்கில் இது வந்து ஒரு பிரகடனமாக செய்யப்பட்டிருக்கிறது பல ஊர்களிலும் அதை பற்றி பேசிக்கொண்டு வந்து வழங்க ஒரு சொல்லிட்டு படித்தவங்களும் இருப்பாங்க படிக்காதவங்களும் இருப்பாங்க டிகிரி முடிச்சவங்களும் இருப்பாங்க பிஎச்சி பண்ணவங்களும் இல்லத்தரசிகள் நிறைய பேர் வந்து எந்த அடிப்படையில் அந்த ஊதியங்கள் வந்து வழங்குவீங்க சார் ஐயா இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ந என்பது பல விதமான பணியாளர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் தகுதிக்கேற்ப ஊதியம் என்பது தான் முடிவு டாக்டருக்கு படித்தவங்க அதற்கான ஊதியம் கிடைக்கும் அது தெரியாது நான் நான் நல்ல குப்பை அள்ளி கொட்டுவேங்க அப்படின்னா அதுவும் கௌரவமான தொழில்தான் அதற்கான ஊதியம் கிடைக்கும் இப்படித்தான் முடிவு செய்ய முடியும் இது கவர்மெண்ட் கொடுக்க போகுதுங்கிறதுனால கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணும் கவர்மெண்ட் ஃபண்டு பண்ணுறதுக்கு அன்றாடத்துக்கான ஃபண்டிங்கே இங்கே கடனில் இருக்குங்க அதனால் அது கஷ்டம்தான் இருந்தாலும் செய்வோம் நின்று காலியான கஜானாக்களை எல்லாம் நிரப்பியது நேர்மையாளர்கள் தானே தவிர அதை சுரண்டியவர்கள்தான் ஊழல்வாதிகள் ஆனால் அதை மீண்டும் நிரப்புபவர்கள் உங்களையும் எங்களையும் கொண்ட நேர்மைவாதிகள் தான் அவர்கள் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையில் கஜானா நிரம்பும் கைச்செலவுக்கு பணம் இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் நேர்மையாளர்கள் அரசியலை நோக்கி நகர்